வணக்கம் நண்பா, நான் தான் உங்க சதீஷ். நம்ம வந்து ஸ்விக்கி கண்டென்ட்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, அதை நம்ம கிளியர் பண்றோம். நம்ம வந்து ஃபைனலா போன வாரம் இன்சென்டிவ் ஃபுல்லா முடிச்சாச்சுங்க. நம்ம ஸ்லாட்ல இருக்கிறத மொத்தமா முடிச்சிட்டோம். அந்த அளவு ஹாப்பி. மொத்தமா 80 hours வண்டி ஓட்டினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் நடுவில் தான் ஃப்ரீயாக ஓட்டு, கடைசி டைமில் முடிக்கணும்ட்டு கொஞ்சம் ஈத்து பிடிச்சி முடிச்சேனா. ஸோ அவன் டயர்டுங்க, இப்போ தான் எழுந்தேன், காலேஜுக்கு எதுக்குமே போகல. இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 50 days 50 நாளில் 50,000 ஏர்ன் பண்ணணும், அவ்வளோதாங்க. 50 நாள் 50,000 ஏர்ன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பெருசாக இது ஒன்றும் ரெக்கார்ட்லாம் சொல்லிக்க முடியாது, நமக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். 50 நாளில் 50,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கோலை நோக்கி நம்ம ஓட போகிறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட்டுங்க. இன்றைக்கி டேட் என்னன்னா February 19 நினைக்கிறேன். இன்றைக்கான அதான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் கரெக்டாக. இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த 50 நாள், இன்னையிலேருந்து 50 நாள் கணக்கு பண்ணி 50 நாள் 50,000 ஓட்டுறோமா, அது தாங்க. இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து, இன்சென்டிவ் டிப்ஸு எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் 50 நாளில், அதுதான் கணக்கு. நான் அன்னன்னைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறனோ அது வீடியோட கடைசியில் நான் ஷோ பண்ணுவேங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்விக்கி கண்டென்ட்ல ஏதோ உங்களுக்கு வீடியோ வேணும், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். வாங்க மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணலாம். ஆர்டர் பார்க்க போயிட்டேங்க. இந்த ஆர்டர் வந்து 44 rupees கொடுத்துக்கிறாங்க, ஆனால் ரொம்ப தூரம் போனோம். பார்ப்போம் இந்த ஆர்டரில் எஸ்டிமேட் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்கோம்னா, 1.5 லாகின், 2 ஆர்டர் பார்த்துருக்கோம், மொத்தமாக 53 rupees பார்த்துருக்கோம். மொத்தம் 96 rupees பார்த்துருக்கோங்க. ரெண்டே கால் மணி நேரம் லாகின், 3 ஆர்டர் பார்த்துருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:07 ஆகுது கரெக்டாக. ஒன்று நம்ம பீக் ஆரம்பிக்கல, பீக் வந்து 8 மணி தான் ஆரம்பிக்கும். ஆர்டர் பார்த்துருக்கோம், ஊரே செம டிராஃபிக்காக இருக்குது, ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் 96 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1500 முடிக்க வந்து 1400 தேவை. எவ்வளோ ஓட்டுறதுன்னு பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் 1000 rupees ஸ்பீடு பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபுல் பண்ணியிருக்கோம். இதுவும் எவ்வளோ நாளைக்கு ஓடுறதுன்னு பார்ப்போம் மக்களே. மக்களே மொத்தமாக 3.25 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன், 143 rupees பார்த்துருக்கேன். 5 ஆர்டர் முடிஞ்சிருக்கு கரெக்டாக, வந்து மணி வந்து 7 ஆகுது. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். மொத்தமாக நம்ம வந்து 6 ஆர்டர் பார்த்துக்கிறோங்க. இந்த ஆர்டரோட சேர்த்து 130 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் என்னன்னு கேட்குறீங்களா, 100 rupees 150 rupees போன இடத்துக்கெல்லாம் 20-25 rupees போயிட்டு வரேங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க. நம்ம இதுவே ஒரு 2 kilometer அந்த சைட்லேருந்து பெரிய முதலியார் சாவடி போனோம், எப்படியாச்சும் ஒரு 50 rupees இல்லை 60 rupees வருங்க. பட் ஆனால் இங்கே முத்தியால்பேட்டை ரோட்லேருந்து போகிறதுனால வெறும் 25 rupees காட்டுதுங்க. எனக்கு மனசே வெறுத்து போச்சு, நாடா இது வெறும் 25 rupees காட்டுது. போனால் ஏதாவது சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்குங்க. பட் ஆனால் டோட்டல் வெக்ஸுங்க. டைம் கரெக்டாக இப்போ வந்து 7:15 ஆகுது, அதான் 7:18 ஆகுது. டிராஃபிக் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு இருக்குன்ட்டு. டிராஃபிக்காகவே இருக்குங்க, டூரிஸ்டெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக வந்து நம்பூர் ஆளுங்க தான். இந்த ஆர்டருக்கு வந்து 25 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ 25 rupees இருந்துச்சுன்னா இப்படி வந்து 150 வந்துடுங்க. நம்ம வந்து 4 மணிக்கு ஆரம்பித்தோம் கரெக்டாக, மொத்தமாக இது பாருங்க 4 மணிக்கு ஆரம்பித்தோம். 3.5 hours லாகிங்கில் இருப்போம். 5 ஆர்டர் பார்த்துருக்கோம், இது 6th ஆர்டரு. மார்னிங் சர்ஜ் போட்டிருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 5 rupees சர்ஜும், லஞ்சுக்கு வந்து 10 rupees சர்ஜும் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம நேரம் நல்லா தூங்கிட்டோம் இன்றைக்கி, நேற்று நைட்டு ஓவர் நைட் பார்த்ததில்ல, அதனால் எந்த சர்ஜிலையுமே நம்மளால் இன்வால்வ் ஆக முடியல. நம்ம ஆரம்பித்ததே வந்து 4 மணின்றதுனால ஆர்டர் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் நம்மளோட கோல் என்னென்னா, 1 நாளைக்கு 700 rupees பார்க்கணும். 1 நாளைக்கு 700 rupees பார்த்தோன்னா நம்ம ஸ்லாட்டுக்கு 7 நாளைக்கு 7000 வந்தாலே போதும். 7 நாளைக்கு 7000னா 50 நாளைக்கு 50,000, அந்த கணக்கு பண்ணி தான் நான் சொன்னேன். இது நம்ம வந்து
இது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் அடுத்த ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், 50 நாளுக்கு தினைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுவோம். டைமிங் தாங்க, எந்த டைமிங்கில் போடுறதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து வீடியோ லென்த்து டியூரேஷன் அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து வைஃபை போட போகிறாங்க, வைஃபை போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமே இல்லை. இப்போதைக்கு பார்த்தோன்னா நெட்ஒர்க் தான் நமக்கு ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்குது. இனிமே அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இன்னும் ஒரு இந்த ஒரு வீக்குள்ளே எப்படி வைஃபை போட்டு இருக்கோம், வைஃபை போட்டு கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்னும் நல்ல நல்ல குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்கலாங்க. நான் அதுக்கு தாங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக வந்து கோட்டைக்குப்பத்தில் இருக்கோம், இன்னும் போனோங்க. ஆனால் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் வெறும் 25 ரூபா ஆர்டர், 25 ரூபானா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஸ்விக்கியில் 5 ரூபீஸுங்க. இப்போ வந்து 25 ரூபானா 5 கிலோமீட்டர் இவங்க சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இல்லைங்க, வண்டி ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க, கடுப்பாக இருக்குது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ரிஸ்க்காக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரன்னிங்கிலே ஆஃப் ஆகுதுங்க. யானே தெரியல, எங்கேயோ போய் வண்டியை ஸ்லோ பண்ணால் ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம், ஸ்ப்ளெண்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் பாருங்களா, ஒரு பைக்கில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்ன்றது எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்கன்னா போகிறப்ப மெதுவாக ஸ்லோ பண்ணுறப்போ வண்டி ஆஃப் ஆகுதா, பின்னாடி வரப்போ பின்னாடியே வந்து இடிச்சிடுறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி இதோட பாண்டிச்சேரி முழுக்க இருந்துச்சுங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கலாம். சுத்தமாக டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணலாங்க. ஆனால் நம்ம ஒயிட் டவுனில் அவ்வளோ டிராஃபிக் ஏன் வருதுன்னா அவ்வளோ ஷாப் இருக்கு இல்லைங்க. அங்கே அவ்வளோ ஷாப் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆர்டர் நல்லாயிருக்கு. அந்த விதத்தில் அதையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு தாங்க போனோமே, ஓகேங்களா. அப்படி அனுசரிக்கிறதுல தான் நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுறது இருக்குது. எடுத்த கவுட்டன் பேசத்தை விட அதை அனுசரித்து ஓகே அப்படின்னு போகிறதுல வந்து ரொம்ப ஏதோ ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்றாங்க, உடனே ஃபோன் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் ப்ரோ, கடல் பக்கத்திலே வந்து ஃபுட் டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம். பட் ஆனால் கரெக்டாக போகிறோமான்னு தெரில. பட் ஆனால் கடல் இதை பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள். செமையாக இருக்குல்ல. இன்னும் அங்கே ஏதோ குப்பை மோடு மாதிரி இருக்குது, கடல் சுற்றி குப்பை போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போல். இது பாருங்கள் ரைட் சைடில் கடல், இவ்வளோ கடல் கிட்ட இவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு போக முடியுது பாருங்கள். ஜாலியாக இருக்குங்க, மண்ணில் தாங்க ஓட்டிகிட்டு போதாங்க ஆஃப் ரோடு. மக்களே, இந்த ஆர்டருக்கு வந்து 25 ரூபீஸ் கொடுத்துக்கிறாங்க. நாட் ஒர்த்து தான், பட் ஓகே. என்ன ஒரு ஃபன்னாயிருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லொக்கேஷன் நான் சொன்னேன்ல, பின்னாடி கடல் பக்கத்தில் போகுதுன்னு. அந்த அவங்க இருக்க ரூம்ஸோட பேக் சைடு அது. ஸோ லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் வச்சோடனே அவங்க பேக் சைடு காட்டிடுது. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அப்படியே கரெக்ட் லொக்கேஷன் வந்துட்டேன். இப்போ நம்ம எதுக்கிறது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆரவில் ஜோன் மக்களே. இங்கே நமக்கு ஆர்டர் வச்சா அமௌண்ட் எப்படி வருதுன்னு தெரியல, பட் பார்ப்போம். இப்போ மெயின் ரோடு தெரியுது பாருங்கள், மெயின் ரோடு கிட்டே வரப்போகிறோம். கரெக்டாக 168 ரூபீஸ் பார்த்துருக்கோம். 4 hours லாகின் இருக்குது. 6 orders பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு ஆர்டர்லே 168 ரூபா பார்த்த காலம்லாம் போனது. ஒரு ஆர்டருங்க 45 நிமிஷம் நம்ம எத்தனை பேர் கொடுப்போம். ஒரே ஆர்டரில் நைட்டு வந்து 168 ரூபா பார்த்தேன். பார்த்துங்க, ஒரு ஆர்டரில் பார்க்குற அமௌண்ட் எங்கே இருக்குது, 4 மணி நேரத்தில் பார்க்குற அமௌண்ட் எங்கே இருக்குன்னு. அதுதாங்க, நம்ம வந்து டேவை வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். சில நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 4 மணி நேரத்தில் நான் வந்து நேற்று 700 ரூபா பார்த்துட்டேன். நேற்று சரியாடுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே 4 மணி நேரத்தில் 170 ரூபா தான் பார்த்துருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, விடவே கூடாது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும் இல்லைங்க. வண்டி ஓட்ட பிடிக்கிறப்ப நான் இந்த வேலையை நம்ம லவ் பண்ணி செய்யணும். இதை நம்ம வந்து
ஒர்க்காக பார்க்கக்கூடாது. கேம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, கேமில் வந்து எப்படி இப்போ ஜிடிஏ கேம்லாம் விளாட்னா காரை எடுத்துன்னு போய் இங்கே விடணும், ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போய் இங்கே விடணும், அந்த மாதிரிலாம் ஒரு மிஷின் மிஷினாக கொடுப்பாங்கல்லங்க, அது மாதிரி தாங்க இந்த ஒர்க்கு. ஒரு ஹோட்டலு அங்கே போகிறோம், ஃபுட் எடுக்கணும், டெலிவரி பர்சன் அதான் கஸ்டமர் வந்து அட்ரஸ் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி எத்தனை பேர் கொடுக்கணும். இது லைக் கேம் மாதிரிங்க, இது ஆக முடியுது நல்லா சிக்கிட்டு இருக்கணும்ல சைடு மீது பார்த்து தான் வந்தான் அப்படின்னு எப்படி மிஸ் ஆச்சுன்னு. ஓகே ஓகே, அதுதாங்க இது வந்து ஒரு கேம் போலவே தான், ஒரு ஸ்டிமுலேஷன். இப்போ போயிட்டே இருக்கோமா, ரிஃப்ரெஷ் பண்ணுறோமா, திடீர்னு ஒரு ஆர்டர் அடிக்கும், அடித்த உடனே பார்ப்போம் எக்ஸைட்மெண்ட்டில் பார்ப்போம் எவ்வளோ ஒரு பீஸு, 160 இந்த அப்பா லாங் ஆடுதுடா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுவே லோக்கல் 20 ஆடுதுன்னா அடப்போங்கடா லோக்கல் ஆர்டராக கொடுத்து சாவடிக்கிறீங்கன்னு இருக்கும். அதே தாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பார்ப்போம். ஒவ்வொரு ஆர்டரு ஒவ்வொரு சர்ப்ரைஸுங்க, ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்ம போகிறப்ப ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஒரு நாள் வந்து நமக்கு ஆர்டர் வந்து மொக்கையாக இருக்கும், 15 மணி நேரம் 10 மணி நேரம் லாகின் பண்ணிருப்போம், வெறும் 300 400 பார்த்துருப்போம். ஆனால் இன்னொரு நாள் ஒரு 3 மணி நேரத்துலேயே 600 பார்த்துருப்போம். டிப்ஸு போடுவாங்க, ஹாப்பியாக இருக்கும், ரோடு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக ஓட்ட முடியும். அதுதாங்க எதுக்குமே வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது, ஏன்னா ஒரு நாள் நல்லா இல்லைனா இன்னொரு நாள் நல்லா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் மேட்ரு. அந்த வீக்கில் இன்சென்டிவ், அந்த வீக்கில் வந்து இன்சென்டிவ் முடிச்சோமா அவ்வளோதாங்க, அந்த இன்சென்டிவ் முடித்தவொடனே அந்த ஆல்மோஸ்ட் தேர்னு வந்து அந்த பாக்ஸில் காட்டும், அப்போது சந்தோஷம் இருக்க பாருங்க, அப்பாடா இதுக்கு தண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நல்லா ஓட்டணும் அப்படின்னு இருக்குங்க. அதில் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்ல, ஓட்டுவோம், மாஞ்சு மாஞ்சு ஓட்டுவோம், மாற்று கட்டில் ஓட்டுவோம், இன்னும் இவ்வளோ முடிக்கணும். 1000 இப்போ பார்த்தீங்கன்னா 1331 முடித்தா 115 இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை முடித்தவொடனே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஆர்டர் முடித்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அமௌண்ட், அப்போ ஒன்று நம்ம போகிறப்ப போகிறப்ப ஒவ்வொரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் கடைசியாக அந்த 5000 இருக்கும் பாருங்கள், அதை முடிக்கிறப்ப அந்த பாக்ஸை ஆல்மோஸ்ட் தேதுன்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம பைக் ஓட்டலாம். அந்த தோல்ல இவர் இருப்பாது பாருங்கள், இது ஃபுல்லாக போயிடுவார், இது போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அதுதான் பயங்கரமே. ஸோ பார்ப்போங்க, 6 ஆர்டர் பார்த்துருக்கோம், நைட்டு கண்டினியூ பண்ணுவோம், எதாவது ஆர்டர் வரதான்னு பார்த்துட்டு நைட்டு கண்டினியூ பண்ணுவோம். சப்போஸ் லாங் ஆர்டர் போனோன்னா நான் விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏன்னா லோக்கலில் கொஞ்சம் விளாக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது நமக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதாவது ஆர்டர் வரதான்னு. சரி நான் வரணா, ஹலோ மக்களே பண்ணுதான் மக்களே, நம்ம நான் வேலைக்கு வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அண்ணன் பழகமானது, அவங்க தான் அப்போ தான் வேலைக்கு வந்தார். அண்ணனை பார்த்தா இப்போ ஜொமேட்டோவில் இருக்காது, என்னன்னு கேட்டேன், அப்பா ஸ்விக்கியை டைவர்ஸ் பண்ணிட்டோமான்றது என்ன, ஏன்னா லாங் ஆக்ஷன் ஆனான்னு கேட்டால், இல்லைப்பா வேலை செய்ய பிடிக்கலப்பா அதில், அதெல்லாம் வந்து அதுலேருந்து நின்ட்டம்பா, ஆனால் இதில் இப்போ நான் ராஜா மாதிரி இருக்கேன்ப்பா, 10 மணி நேரம் லாகின் பண்ணி ஆகாதான் எடுக்கிறேன்ப்பான்றது. என்னமோ போங்க, இப்போ நம்ம இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நம்ம இதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க முடியாது. ஸோ நம்ம இதிலே வேலை செய்வோம், பார்த்துக்கலாம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 78 ஆச்சுங்க, 10 கிலோமீட்டரு. இது வரைக்கும் நம்ம வந்து 6 hours 22 minutes, அதான் 6:30, அதான் 6.5 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க, 9 ஆர்டர் பார்த்துக்கிறோம். இது வந்து 10th ஆர்டரு, 344 பார்த்துக்கிறோம்மா, இது ஒரு 74 அதான் 430 கணக்கு வரும், அதான் ஒரு 80 போட்டால் கூட அதான் ஒரு 440 வரும், 440 ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 இது கொடுத்துட்டு வர அப்படி 11 ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து போனோங்க, ரோடு எந்தளவு இருக்கோ டிராஃபிக்காக இருக்கோன்னு தெரியல, பட் ஆனால் போனோம். எப்படி இந்த ஆர்டர் முடிக்க 11 ஆகுதா, நமக்கு வந்து 11:30 நமக்கு பீக் முடியும், நம்ம அதுக்கு லாக் அவுட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 700 பக்கம் பார்க்கணும், அதுக்காக வந்து லாகின்ல இருப்பான். பட் ஆனால் அதிகபட்சம் 12:30 இருப்பாங்க, ஏன்னா காலையில் எழுந்து ஜிம்முக்கு போகணும், அங்கே இங்கே நைட் வரைக்கும் பார்க்கலாம், 3 மணி 4 மணி வரைக்கும் கூட பார்ப்பான், கெப்பாசிட்டி இருக்குது உடம்புல. பட் ஆனால் காலையில் எழுந்து ஜிம்முக்கு போகல, செம்ம டயர்டாக இருக்குது. சரி ஜிம்மு கூட பிடிக்கும், ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் ஜிம்மு கூட, ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு வந்து காலேஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் 1 மாதம் தான் இருக்குது அந்த காலேஜ். ஆனால் அந்த 1 மாதம் காலேஜுக்கு போகிறதுக்குள்ளேயே போக மாட்டேன், காலேஜ் நம்ம இஷ்டம் தான், 10 மணி கூட போய்க்கலாம்,
பட் ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோமா, 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அட்னஸ் போடணுமா, அப்படி உள்ளே போனால் கூட 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு எந்த பயனும் இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அதனால தாங்க காலேஜுக்கு போய் பிடிக்க மாட்டேது. தனியாக ஃபைனல் இயர் சிஸ்டர் செமஸ்டர், இதை முடிச்சுட்டு வேதை எம்ஏ வேதை பண்ணலான்னு இருக்கேன். அது இதுக்கே இந்த கொடுமைனா, அது உண்மையாக 30 கிலோமீட்டர் போனோம், அதுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குமோ, அப் அண்ட் டவுனு. ஒரு இதுக்கு அதான் இங்கே எது காலாப்பட்டு நம்ம போவோம் பார்த்தீங்களா, பிம்ஸுக்கு அந்த மாதிரி போயிட்டு வரணும். யூனிவர்சிட்டி தாங்க, ஸோ பார்ப்போம், எக்ஸாம் எழுதுவோம் ஃபஸ்ட்டு, கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா இந்த வேலையை ஃபுல் டைம் ஆக்க வேண்டியதுதான். இன்னும் போனோங்க, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, கஸ்டமர் வந்து ஒரு 20 ருபீஸ் டிப்ஸு கொடுத்தாங்க. ரொம்ப நாளாச்சு டிப்ஸு, போன வாதம் வாங்கணும், அதோட இந்த வாதம் வாங்கணும். அது ஃபஸ்ட்டு டிப்ஸே 20 ருபீஸு. அது ஏன்னா நம்ம டிப்ஸு வந்து நம்ம இதில் போடுவாங்க, ஆப்பில் போடுவாங்க, அது ரெகுலராக வாங்குறது தான். கையில் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல், இன்னைக்கு கையில் கொடுத்தாது 20 ருபீஸு. ஆனால் வந்து 20 ருபீஸ் கொடுத்தாது, அதோட ஒரு ஆப் ஒன்று வச்சாது. என்ன தானே கேட்குறீங்க, 600 ரூபாய் ஃப்ளோட்டிங் கேஷு சிஓடி, 600 தான் உடனே எனக்கு மூஞ்சே மாறித்து, ஐயோ என்னடா இது 600 தான், பரவாயில்ல ஸ்டார்டிங் தானே. அதுவும் இல்லாமல் 500 தாள் 100 தாள்னு கொடுத்துட்டாரு, சில்லறையாக கொடுத்துருந்தா நம்மக்கிட்ட செலவாயிடும். 500 தாள் 100 தாள் கொடுத்தவொடனே அது ஈஸியாக ஏடிஎம்மில் போட்டுடலாம், ஸோ நோ ப்ராப்ளம். டைம் பார்த்தீங்கன்னா 10 கால் ஆகுதா, சம பசிங்க. இப்போ தான் வாழைப்பழம் சாப்பிட்டேன், இருந்தாங்க 10 காலுக்குலாம் சிக்னல் போடுறாங்க, அதிசயமாக இருக்கு. தாங்க இருக்குது ஓட்டத்துக்கு இன்றைக்கி, ஏன்னா ரோடு ஒன்றும் டிராஃபிக் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டே தாங்களா லாங்கலாங்க, ஜாலியாக ஒரு அளவு ஓட்ட, ரொம்ப லாங்கு 150 தான் இல்லைனாக்கட்டும், ஒரு நார்மலான லாங்கு, ஆவரேஜான லாங்கு 70 தான் 50 தான், இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம அப்படியே அவுட்ரிலே ஓட்டிகிட்டு இருக்கோமா, ஸோ நோ ப்ராப்ளம். டிராஃபிக் இல்லைனா ஜாலியாக ஓட்டலாம் கண்டு, டிராஃபிக் தான் நமக்கு ரொம்ப உயிரத்து கொட்டிக்கும். மற்றபடி இது ஜாலியாக இருக்குது ஓட்டத்துக்கு, இன்றைக்கி எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் ஓட்டியாச்சு. மணி 10 ஆக போகுது, இன்னும் வந்து ஒரு 1 ஹவர் பீக் டைமு, இதை கொடுத்துட்டு வரத்துக்கு எப்படி பார்த்தோன்னா கூட அந்த ஜோனில் எதாவது ஆர்டர் அடிக்குதான்னு பார்ப்பாங்க, அந்த ஜோனில் எதாவது ஆர்டர் அடிச்சுன்னா பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் எதாவது லாங்காக அங்கேருந்து எதாவது கடலூர் சைடு அந்த மாதிரி அனுப்புனா தான் ஃபன்னாக ஆகிடும். பட் ஆனால் இது ஓகே, மாலில் நம்ம ஆளுங்க 2 பேர் இருக்காங்க, ரொம்ப பையனாக இல்லை, நம்ம ஆளுங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ஆர்டர் அடியில் போல், இதனால் ஆர்டர் வச்சுருந்தா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பாருங்க வெள்ளை கலர் ஹீனா, நம்ம நினச்சி பாருங்களேன், நம்ம ஊரில் வந்து ரோடெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி ஸ்விக்கிக்கு மட்டும் தனியாக ஒரு ரோடு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டுக்கு சேவை செய்யும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும், ஆம்புலன்ஸு இவங்களாம் மட்டும் ஒரு ரோடு எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், சல்லு சல்லு சல்லு. ஸ்விக்கியில் வந்து 30 மினிட்ஸ் டெலிவரின்னு போட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ரோடு போட்டு கொடுத்தாங்க, 10 மினிட்ஸ் தான் சல்லுன்னு போய்ட்டு சல்லுன்னு வந்துடலாம், ஜாலியாக அது உண்டு, எல்லா ஆர்டரும் பார்க்கலாம், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு 1000 பார்க்குறவங்களாம் 1500 மேலே பார்க்கலாம், ஏன்னா டிராஃபிக்னால தானே ஓட்ட முடியல. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஜாலியாக ஓட்டலாம், அப்படியே அச்சு நோத்தின் போகலாம். ஒரு மாதிரி பெட்ரோல் போட்டலங்க, பெட்ரோல் ஒன்றும் குறையில, எஃப்ல தான் இருக்குது, இப்படியே இந்த எஃப்லே இருந்துட்டால் ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா இது வேற ஒன்றுங்க, சம்பாதிக்கிறது வந்து 7000, பெட்ரோலே இந்த வாரம் 2000 போட்டேங்க, எனக்கு இப்போ பெட்ரோல் 2000 ப்ளஸ் ஃப்ளோட்டிங் கேஷே 2000, இதுவே 4000 போயிடுது. இந்த தான் எனக்கு சேலரி இருக்குமோ இந்த வாரம், பார்த்துக்கலாம். இந்த வாரம் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ எவ்வளோ பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 344 தான் பார்க்கலாம், ஒன்று நமக்கு 50,000 ஒன்று எவ்வளோ அமௌண்ட் தேவைன்ற மாதிரி தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. தினைக்கும் நம்ம ஒரு கோல் இவ்வளோன்னு வச்சு ஓட்டினா போதும், நம்ம ஓட்டது நம்ம ஓட்டுவோம், ஒரு நாள் ஆர்டர் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் ஆர்டர் கம்மியாக இருக்கும், அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஸோ பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ஆர்டர் கம்மியாக தான், நாளைக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆர்டர் ஓகேங்க, ஏன்னா சில நாள்லாம் வந்து 150 ரூபாவோட போன நாட்கள்லாம் உண்டு.
ஸோ இது நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து அப்படியே ஜாலியாக தட்டி விட்டு போக வேண்டியதுதான். என்ன ஒன்றுங்க, நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னன்னா ஹெல்மெட்டும் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டணும்ல, ஹெல்மெட் போட்டு சீரியஸாக வண்டி ஓட்ட கஷ்டமாக இருக்குது. தென் ஹெல்மெட்டு இந்த கேமரா வேறு வெயிட்டுங்க, கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தலை கொஞ்சம் வலிக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் நான் பேக் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் வந்து கேமரா பவுச்சு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறதா இருக்குது. ஏன்னா போன வாரம் வந்து ஒரு கம்பி ஒன்று வச்சுருந்தாங்க. எதுக்கு நான் கம்பி, நைட் ஆனால் நாய் தரத்துதுங்க வெளியெல்லாம் இங்கே போனேன். சரி, நாய் தரத்துக்கோசம் நாய்க்கு பயம் காட்டுறதுக்கோசம் கம்பி ஒன்று வச்சுருந்தேன். அந்த கம்பியே பேக்லேருந்து திருடிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா வெயிட்டான கம்பிங்க இது. சரி, அதனால்தான் பேக்கில் இந்த ஸ்விக்கி பேக்கில் வந்து இந்த நம்மளோட காலேஜ் பேக்கை வச்சுட்டு இதில் கேமரா இதெல்லாம் வச்சுட்டு லைட்டாக பயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதையும் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டையும் மாட்டிக்கிட்டு பேக்கையும் வந்து பின்னாடி கட்டி விட்டு போட்டுறதுனால கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தாங்க இருக்குது. பட் ஆனால் போக போக மேனேஜபிள்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அது நினச்சி கவலைப்படக்கூடாது. தேங்காய் தீட்டு மதப்பாலம் ரோடு அனுப்புங்க. இன்னும் போனோம், ரொம்ப தூரமே போனோம். ஒன்றும் ஒவ்வொரு எல்லா ஸ்விக்கி டீயும் எதுக்கு ஆசைப்படுவோம், நம்ம லாங் ஆர்டர் அடிக்க தாங்க ஆசைப்படுவோம். அது தாங்க அந்த லாங் ஆர்டர் தான். லோக்கலில் நம்ம சுற்றி சுற்றி ஓட்டி இருபதுன்னு எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுது. ஆனால் இது இந்த லாங்குனா இது ஜல் சல்லுன்னு போயிட்டு ஜல்முன்னு வந்துடலாங்க. அதுக்கு தாங்க லாங் ஆர்டர். எல்லா ஸ்விக்கி டீஸும் வந்து லாங் ஆர்டருக்கு தான் ஆசைப்படுவாங்க. லாங் ஆர்டருக்கு எல்லோரும் ஆசைப்பட்டால் இப்போ ஷார்ட் ஆர்டர் யார் பார்க்கறது. ஸோ கிடைக்கிறதை எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக போனோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் ஒவ்வொன்றுக்கும் அச்சீவ் பண்ணுறோமா. அச்சீவ்மெண்ட்டுன்றது லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம டார்கெட் வைக்கணும். டார்கெட் வச்சு நம்ம ஓடினா தான் அந்த ஓட்டம் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏதோ வாழ்ந்தோன்னு வாழத்தை விட ஒன்று ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டு வாழணும். அதுதான் நம்ம பெஸ்ட்டு. நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்கோம் பார்ப்போம். அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணால் லீவ் போடாமல் ஓட்டினாலே ஏர்ன் பண்ணிடலாங்க. லீவு தாங்க நம்ம நான் போடுவோங்க, நிறையா லீவ் போடுவோம். ஒரு வாரம் வண்டி ஓட்டுவோம், ஒரு வாரம் வீட்டில் இருக்கும். ஸோ லீவே இல்லாமல் வேலை செய்யணும், முடியும் நம்மளால். நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ஆர்டருக்கு மொத்தமாக 86 ருபீஸ் வந்திருக்குங்க. ஓகே, ஹாப்பி தான், பரவாயில்ல. 86 ருபீஸ் வெயிட், 4 ருபீஸ் வெயிட் டைம் வந்திருக்கு. இந்த குழந்தைய பாட்டுக்குனே வண்டியை அப்படியே ஹை கீரில் வச்சு லோவாக ட்ராவல் பண்ணிட்டேன். இவ்வளோ இவ்வளோ வண்டி வருது. ஓகேங்க, ஃபுட் டெலிவரி பண்ணியாச்சு ஃபைனலாக. ஃபுட் டெலிவரி பண்ணியாச்சு. 430 ருபீஸ் வந்ததுக்கு 10 ஆர்டர் பார்த்துக்கோம். 10 ஆர்டருக்கு 430 ஒரு நல்ல அமௌண்ட்டுங்க, குறையே சொல்ல முடியாது. இன்னும் வந்து ஒரு கரெக்டாக 35 கிலோ முடிச்சிட்டேன், 10 கிலோ கொடுத்துட்டேன். எப்படியும் நம்ம லொக்கேஷனுக்கு வந்து 45 கிலோ போயிடுவோம்னு நினைக்கிறேன். போய் பிவிஆர் மால்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம், கண்டிப்பாக ஆர்டர் அடிக்கும். லாங் ஆர்டர் மாலில் வந்து கண்டிப்பாக லாங் ஆர்டர் அடிக்குங்க. மாலில் லாங் ஆர்டர் அடித்தாலே டெஃபினட்டாக 150 அடிக்கும். அப்படியே 150 அடித்தா கூட 400 600 அதுவும் அந்த அமௌண்ட் போதும் நமக்கு. இன்னும் வந்து ஒரு 70 பார்த்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 500 பார்க்கணும். 700 பார்க்க முடியலன்னா ஒரு 500 பார்க்கணும். அதுதான் நம்ம கோல். ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி ஓட்டத்தில் கண்டிப்பாக வந்து அப்படி ஓட்டினா தாங்க முடிக்க முடியுமே. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வண்டி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளவே யோசித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த கணக்கு படி ஓட்டினா தான் நம்மளால் வந்து இன்சென்டிவ் வந்து ரீச் பண்ண முடியும். இன்சென்டிவ்க்காக தான் நம்ம இந்த ஒர்க்கு. இன்சென்டிவ் இல்லைன்னா ஓட்டுறதே வேஸ்ட்டுங்க. இன்சென்டிவ்க்காக தான் ஓட்டுறோமே. ஸோ பார்ப்போம். ஸ்லாகின் வரப்போது 650 இருக்குது. 10 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஒன்று பீக் முடிய ஒன்றும் ஒரு 1 இருக்குங்க. பார்ப்போம் அந்த 1 ஹவரில் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு. ஒன்றுமே இல்லைங்க,
எப்போதையாவது லாங் அடிச்சு விட்டாங்கன்னா ஜாலியாக கிளம்பிடுவேன். அழகாக குத்துட்டு மெதுவாக வந்துடுவோங்க. பீக்கும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பாடிலாம் சுத்தமாக டயர்டு கிடையாதுங்க. அதனாலும் நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு அது கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா பின்னாடி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் அங்கே போயிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையிலேருந்து ஜிம்முக்கு போயிட்டு காலேஜுக்கு போனாங்க. ஒரு நாளைக்கு வந்து மனுஷனுக்கு தவிர 8 hours தூக்கும். பட் அதான் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. 5 hours 6 hours அதிகபட்சம் தூக்கம் அதுக்கு. இப்போ மதியமும் தூக்கம் ஆக மாட்டேது ரீசெண்ட் டேஸாக. இதுதான் தெரில எங்கே போய் முடிய போதுமோன்னு தெரில. அதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஊர்லேயும் சில பேர் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மேட்ரு. ஏன்னா நிறையா ஆக்சிடென்ட் ஆகுது. ஹெல்மெட் போட்டால் எல்லாத்தையும் தடுக்கலாம். கை கால் போனால் போதும், மூஞ்சி போகும் போதுக்குள்ள ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்ங்க. பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். போத போக்கில் ஒன்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதான். நம்மளோட முகத்தை பார்த்து தான் நமக்கு ஒரு இடத்துல வேலையிலேயும் சேர்ப்பாங்க, நமக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ ஃபேஸ் அழகாக வச்சுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேஸ் அழகாக இருந்தால் தான் பொண்ணும் கொடுப்பாங்க. ஸோ ஃபேஸ் முக்கியங்க. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:15. இப்போ வந்து நமக்கு வந்து 90 ருபீஸ் இல்லை 100 ருபீஸுக்கு ஒரு ஆர்டர் வச்சுருக்கு. எங்கேருந்து எடுத்துன்னு போதான்னு பார்த்தீங்கன்னா பிபிக்யூ நேஷன்லேருந்து. போக வேண்டிய லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. கரெக்டாக இந்த ஆர்டர் முடிச்சுன்னா நீ நம்ம வந்து 530 ரூபா ஏர்ன் பண்ணிவிடுவோம். நம்ம கோல் கரெக்டாக நீ போயிட்டு இருக்கு. இந்த ஆர்டரோட அநேகமாக நான் லாக் அவுட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரை முடிச்சுட்டு இன்றைக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ, எத்தனை ஹார்ஸ் ஓட்டியிருக்கேன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 hours 25 minutes லாகின்ல இருக்கு. 10 ஆர்டர் பார்த்துக்கிறேன், 430 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், அது கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஆர்டர் அசைன் ஆகுதா, அப்படி இல்லைனா வீட்டுக்கு போகிறோமான்ட்டு. போகிறப்ப கண்டிப்பாக என்னோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீ நான் ரிவீல் பண்ணிட்டு தாங்க போவேன். ஸ்டே டியூன். ₹535 ஏர்ன் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி. கரெக்டாக வந்து மணி வந்து 12:02 ஆகுது. 10 தான் சார்ஜ் ஆன் பண்ணிட்டாங்க. இது வந்து கரெக்டாக 2 மணி வரைக்கும் இந்த 10 தான் சர்ஜ் ஆக்டிவில் இருக்கும். அதுக்கப்புறம் 35 ரூபா சர்ஜ் ஆக்டிவ் ஆகிடும். நம்ம வந்து நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. போகிற வெயில் ஏதாவது ஆர்டர் வச்சுதுன்னா நம்ம வந்து ஆர்டர் கண்டிப்பாக பிக் பண்ணி எதுவுமே கொடுப்போம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பண்டைய காலுக்கு ஒரு ஆர்டர் வச்சுருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்டில். பட் ஆனால் இந்த லொக்கேஷன் இது வரைக்கும் போனதே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாடுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுது. எதோ கீழே அழிஞ்சு போட்டுன்னு. இது வரைக்கும் நான் போனதே இல்லை. டிஎன் பாளையம்லாம் உள்ளே இருக்குது. எனக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இந்த ஆர்டர் போகலாமா இல்லை பைக் இஷ்யூ போட்டு வேற யாருக்கோ மாற்றி விட்டுடலாமான்ட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இது பிள்ளையாருக்கு போனால் அதோடு நமக்கு தெரியுது ரெகுலராக போகுது. இது ஏதோ எங்கேயோ எங்கேயோ உள்ளே போதுங்க இது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் போய் தான் ஆகணும். சரி பார்ப்போம், போய்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 166. ஆல்ரெடி நம்ம வந்து 535 பார்த்துருக்கோம். எப்படி இந்த ஆர்டர் முடிச்சோன்னா நம்ம 700 கரெக்டாக வந்துடும். நம்ம ஏர்ன் பண்ணி வச்சு நம்ம ஒரு கோல் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு 700 முடிக்கணும். அந்த கோலை இதனால் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம், போகிற வகையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன். தென் இதுதான் இன்றைக்கான விலாகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான்.